ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட அப்கமிங் எபிசோடை பார்க்கலாம் காய்ஸ். இங்கே வந்து முத்தழகுக்கும் அஞ்சலிக்கும் வந்து வளகாப்பு நடக்கிறதுக்காக பேச்சியோட வீட்டில் பயங்கரமாக பிரம்மாண்டமாக வந்து அந்த செட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் வந்து இந்த மாதிரி வந்து முத்தழகு வீட்டில் எல்லாருமே வந்து சிம்பிளாக பண்ணாலும் எல்லாமே வரமுறையோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சு பண்ண விஷயத்தை நினச்சி பாராட்டுறதுனால பேச்சுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. முத்தழகு வீட்டில் எல்லாருமே பாராட்டி பேசி இந்த வளகாப்பை நம்ம வந்து சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா முன்னாடி பேசுகிறத பார்த்தோன்னா ரெஜினாவுக்கு ரொம்ப வந்து கோபமாக இருக்குது. நான் இவ்வளோ கிராண்டாக செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் யாருமே அந்த கிராண்டை விரும்பவே இல்லை, இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிறது தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினாவும் பயங்கர கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரெஜினா வந்து தனியாக அஞ்சலியோட ரூமுக்கு போயிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க, நீ பண்ண வேலையினால தான் இன்றைக்கி வந்து எல்லோரும் மாதிரி நான் அவமானப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நான் இந்த முத்தலகை விட மாட்டேன், முத்தலகை குழந்தைய நான் இந்த வளகா பண்ணிக்க நான் அழிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு அவங்களோட ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி முத்தலகோட குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறதுக்காக ஸ்லோ பாய்சன் வாங்கியிருந்தாங்க, ஆனால் அது வேலையாகலை அப்படிங்கிறதுனால ஒரே நாளில் ஒரே டைமில் யூஸ் பண்ணாலே போதும் அந்த குழந்தை அழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட சொல்லி மருந்து எழுதி வாங்குறாங்க. இதை பார்த்த அஞ்சலியுமே ரொம்ப பயப்படுறாங்க, அம்மா வேண்டாம்மா அது பெரிய தப்பாகிடும், நமக்கு பிரச்சனை ஆகிடுமா, சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ரெஜினா எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை, நீ மட்டும் என் பேச்சை கேட்குறது இல்லை, நான் எதுக்கு உன் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு அந்த சீட்டை எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கலை பார்த்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து போகிறப்போ அந்த சீட்டு மட்டும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது, அதை கவனிக்காமல் வந்து ரெஜினா போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த லைனில் வந்து சூஸை வந்து கீழே வந்து பெருக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து இது என்ன ஏதோ ஒரு சீட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இங்கிலீஷ்லலாம் எழுதியிருக்கு என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து பூமிகிட்ட போய் கொடுக்குறாரு. பூமியும் பார்த்துட்டு இது ஏதோ மருந்து பேர் மாதிரி இருக்குது என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முதலையக்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி இது உங்களோட மருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை என்னோட மருந்துலாம் கிடையாது, எனக்கு எல்லாமே சீட்டில் தான் எழுதி தருவாங்க, இது வந்து ரெசிப்ட் இல்லாமல் வெறும் பேப்பரில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து இதை ஸ்வேதாட்டு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டு எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அந்த நேரம் வந்து ரெஜினா மெடிக்கலில் போய் தேடி பார்க்குறாங்க, இந்த மாதிரி சீட்டு காணுமே எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அஞ்சலிக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி சீட்டு மிஸ் ஆயிடுச்சுமா, வீட்டில் எங்கே விழுந்திருக்குன்னு பாரு, அந்த சீட்டு மட்டும் வேறு யாரு கையிலே கிடச்சதுன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரெஜினா ரொம்ப பதட்டத்தோடு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலியை வந்து வெளியிலலாம் தேடிட்டு டைரெக்டாக வாசலுக்கு வராங்க. அங்கே வந்தோன்னே அஞ்சலிக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது, அந்த ஷீட்டு வந்து கரெக்டாக வந்து பூமியோட கையில் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு ஸ்வேதாவோட ரூமை பார்த்து போய்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அஞ்சலி பயந்துக்கிட்டு இருங்க பூமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பூமி நின்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இந்த மாதிரி அந்த சீட்டு என்னோட தான், எனக்கு டேப்லெட் வாங்குறதுக்கு தான் அம்மா எடுத்துகிட்டு போனாங்க, இப்போ தான் கால் பண்ணி சொன்னாங்க, போகிற வழியில் நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அதை கேட்ட உடனே பூமி வந்து இது என்ன டேப்லெட் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்குறாங்க. உடனே வந்து அஞ்சலியும் வந்து என்ன பூமி எம்எல்ஏ ரொம்ப அக்கறை வந்துருச்சா, இது என்ன டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்லி வந்து அப்படியே வளைஞ்சிக்கிட்டே கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே பூமி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இந்த பிடிங்க உங்கள் மாத்திரை உங்களோட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு அந்த ஒரு ஷீட் எடுத்து இந்த மாதிரி அஞ்சலிகிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து பூமி வேக வேகமாக முத்தலகு ரொம்ப கிளம்புறாரு. இதை பார்த்து அஞ்சலியும் அப்பா தப்பிச்சண்டா இதுக்கு மேலே பிரச்சனை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீட் எடுத்துகிட்டு அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டு ரெஜினாக்கு கால் பண்ணி, இந்த மாதிரிம்மா சீட்டு வாங்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரம் மிஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த ஷீட்டு மட்டும் ஸ்வேதா கையில் போயிருந்துச்சுன்னா நம்ம எல்லாமே வந்து கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளில போகிற நிலமை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோடு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே ரெஜினா, சரி விடு, நீ தான் சமாளித்து வாங்கிட்டல, சீக்கிரம் அந்த சீட்டில் இருக்கிற அந்த மருந்தை மட்டும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அஞ்சலியும் அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு, சரிம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. இந்த பக்கம் ரெஜினா வந்து அந்த மருந்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அஞ்சலியை பார்த்து, இங்கே பாரு அஞ்சலி, இந்த மருந்தை மட்டும் எப்படியாவது நாளைக்கு வளகாப்பில் முத்தலகோட சாப்பாட்டில் எப்படியாவது கலந்து ஆகணும், இது மட்டும் ஒரு டைம் சாப்பிட்டுட்டாங்கன்னா போதும், முத்தலகோட குழந்தையை நம்ம கண்டிப்பாக அழிச்சிடலாம், திருப்பி வந்து அந்த இடத்துல நீ இருப்ப, வேறு யாராலையுமே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறத கேட்டவொன்னே அஞ்சலிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாக இருக்குது, என்னாக போதோ எதாக போதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரெஜினா வந்து, சரி நீங்கள் பாரு, நான் போய் நம்மளோட மண்டப வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி முத்தலகுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்க அந்த இடத்த வந்து அவங்க வீட்டிலேருந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பூ ஜோரனை அது மட்டும் இல்லாமல் அலங்காரம் எல்லாமே பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் ரெஜினாவோட பொண்ணு உட்கார்றதுக்காக ரெடி பண்ண இடம் எல்லாமே வந்து ரொம்ப வந்து கந்தல் கோலமாக இருக்குது, ஏன்னா அதுக்கு உண்டான ஆளுங்க சரியாக வரவே இல்லை. உடனே ரெஜினா வந்து பயங்கர டென்ஷன் ஆகி கான்ட்ராக்டர் கால் பண்ணி, இந்த மாதிரி என்னோட பொண்ணு உட்கார்றதுக்குண்டான இடத்த யாருமே இன்னும் ரெடி பண்ணவே இல்லை, சீக்கிரம் வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அதிகமாக கொடுத்து நிறைய ஆட்களை வர சொல்லி ரெடி பண்ண வைக்கிறாங்க. இதை பார்த்த முத்தலகு வீட்டில், என்னடா அது இந்தமா இப்படி பண்ணுறாங்களே, பணத்துக்காக எல்லாருமே கூப்பிட்டு இப்படி பண்ணுறாங்களே, நம்மளை கூப்பிட்டா கூட நம்மளே செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் இந்த பக்கம் ரெஜினாவோட மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிறது, நாளையோடு உங்கள் பொண்ணோட வாழ்க்கை முடிய போகுது, உங்கள் பொண்ணை கூப்பிட்டு நீங்கள் வீட்டுக்கே போயிடலாம், என் பொண்ணு தான் இந்த வீட்டில் நடந்தவங்க மருமகளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினச்சிட்டே இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாத முத்தலகு நாளைக்கு வளகாப்பை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பூமியும் சரி இந்த மாதிரி முத்தலகுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுதனும் ஸ்வேதாவும் வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு நடக்க போகிற வளகாப்பில் முத்தலகுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீ யூ கைஸ் இன்னொரு வேற லெவலான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.